சிம்பு ஆக்டிவ் ஆனாலும் ஆனாரு, இப்ப எங்க பார்த்தாலும் சிம்பு தான். சமூக வலைதள பக்கத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் சிம்புவை பற்றின செய்திகள் தான் வைரலாக போயிட்டுருக்கு. சிம்பு அந்த படத்தில் நடிக்கிறாரு, சிம்பு இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட தகவல்கள் சிம்புவை பற்றி தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. அதில் சில செய்திகள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவும் போயிட்டுருக்கு, சில செய்திகள் பொரளியாகவும் போய்கிட்டுருக்கு. அப்படி கடைசியாக பரவன தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் முதல்ல சிம்பு நடிக்க இருந்ததாகவும் அதுக்கப்புறம் சிம்பு விலகிட்டதாகவும் ஒரு செய்திகள் வந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. மணிரத்னம் இயக்கத்தில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகிட்டு இருக்க படம் தான் பொன்னியின் செல்வன். இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரத்துக்காகத்தான் சிம்புவை ஓகே பண்ணியிருக்காரு மணிரத்னம். ஆனால் சில காரணங்களால் சிம்பு அந்த படத்தை விட்டு விலகிட்டதாக சொல்லப்படுது. அவர் என்ன காரணத்துக்காக விலகினார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நானும் இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட இதில் நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் உண்மையான காரணம் எதுவுமே தெரியலை. நிறைய வலதள பக்க செய்திகளில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறது என்னென்னா, நயன்தாராவுக்கு வந்து சிம்பு அந்த படத்தில் நடிக்கிறது பிடிக்கலையாம். நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணி பொன்னியின் செல்வனில் படத்தில் நடிச்சிருக்க மித்த நடிகர்களும் நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் சிம்பு அதை புரிஞ்சுக்கிட்டு சிம்புவே விலகிட்டதாக சொல்லியிருக்காங்க அந்த வலைதள பக்கத்தில். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலை. சிம்புவும் நயன்தாராவும் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் கூட இது நம்ம ஆளு படத்தில் சேர்ந்து தான் நடிச்சிருந்தாங்க. அப்போலாம் இல்லாத பிரச்சனையாக பொன்னியின் செல்வன் படத்தில் வந்துடப்போகுது. ஆனால் சிம்பு என்ன காரணத்துக்காக விலகினாரோ அது அவங்களுக்கு தான் தெரியும். மணிரத்னம் சிம்புவை ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிம்பு மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா மணிரத்னம் இயக்கத்தில் செக்க சிவந்த வானம் படத்தை சொன்ன டயத்துக்கு முடிச்சு கொடுத்தாரு சிம்பு. அதனால் மறுபடியும் சிம்புவை கமிட் பண்ணி இருப்பார் மணிரத்னம். அந்த தகவலில் எந்த ஒரு பொய்யுமே இல்லை. பட் அவர் வந்து எதனால் விலகினார் அப்படிங்கிற தகவல்கள் தான் பொய் தகவலாகவே இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி உண்மையான தகவல் வெளியே வருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.